மெட்ரிக் அளவைகளை இனமாற்றம் செய்வது என்பது கணிதத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக தோன்றியது. ஒரு துண்டு அட்டை, பேனா மூடி, பென்சில், ரப்பர் கொண்டு எளிய துணைக்கருவி செய்ய தீர்மானித்தோம். துண்டு அட்டையை 7 கட்டங்களாக பிரித்து வலமிருந்து இடமாக மில்லி, சென்டி, டெசி என்றும், 4வது கட்டத்தில் மீட்டர், கிராம், லிட்டர் என்று ஒன்றன் கீழ் ஒன்றாக ஒரே கட்டத்தில் 3 வார்த்தைகளையும், 5, 6, 7 கட்டங்களில் முறையே வலமிருந்து இடமாக டெகா, ஹெக்டா, கிலோ என்றும் எழுதிக்கொள்ள வேண்டும். ஒரு பேனா மூடியை எடுத்து அட்டையில் செருகிவிட வேண்டும். அவ்வளவுதான், துணைக்கருவி தயார். எப்படி பயன்படுத்துவது? எந்த அலகு மாற்றப்பட வேண்டுமோ அதை பென்சிலால் எழுதிக்கொள்ள வேண்டும். எந்த அலகாக மாற்ற வேண்டுமோ அதற்கு வலதுபுறம் பேனா மூடியை நகர்த்தி விட்டால் விடை கிடைத்துவிடும். உதாரணமாக, 21 மீட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டர்? பென்சிலால் மீட்டருக்கு கீழே 21 என்று எழுத வேண்டும். பேனா மூடியை சென்டிமீட்டருக்கு வலதுபுறம் நகர்த்தி வைக்க வேண்டும். காலி கட்டங்களில் 0 போட்டால் விடை 2100 சென்டிமீட்டர். அடுத்ததாக மற்றொரு உதாரணத்தை பார்க்கலாம். 21 மீட்டர் என்பது எத்தனை ஹெக்டா மீட்டர்? பேனா மூடியை ஹெக்டா மீட்டருக்கு வலதுபுறம் நகர்த்தி வைக்க வேண்டும். காலி கட்டங்களில் 0 போட வேண்டும். என்ன விடை வரும்? 0.21 ஹெக்டா மீட்டர். நீங்கள் எந்த மேலின் அலகை கீழின் அலகாக மாற்ற வேண்டும் என்றாலும், அல்லது எந்த கீழின் அலகை மேலின் அலகாக மாற்ற வேண்டும் என்றாலும், இந்த துணைக்கருவியை கொண்டு எளிதாக செய்ய முடியும். நன்றி, வணக்கம்.